உள்ள அனைவர்களுக்கும் இன்று பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல் பண்டிகை ஒன்றுதான் தமிழர் திருநாள் இந்த பொங்கல் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பொங்கல் தான் அடுத்து பெண்கள் என்ன காணும் பொங்கல் ஒன்று இருக்கு அது பெண்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்த பொங்கல் உலகத்திலேயே வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனைக்கும் நன்றி சொல்கின்ற பெரும் மனது யாருக்கு இருக்குன்னா தமிழர்களுக்கு தான் நன்றி சொல்கிறான் அது விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதன்மையானது கதிரவன் ஒளி சூரிய ஒளி சூரிய ஒளி சேர்க்க இல்லை என்றால் விவசாயம் இல்லை பயிரில்லை அதனால அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும் இருந்தும் போகி பொங்கல் ஒன்று இருக்கு போகி அப்படின்னா படையல்னு அர்த்தம் யாருக்கு படையல் குல தெய்வத்திற்கு படையல் கதிரவனுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக ஓராண்டுகள் தம்மை காத்த நம்முடைய குல தெய்வத்திற்கு படையல் வைப்பது தான் போகி பொங்கல் அடுத்தது சூரியனுக்கு நன்றி அடுத்தது தான் டிராக்டர்லாம் வந்திருக்குது மோட்டார் வந்திருக்கு அந்த காலத்தில் என்ன இருக்கு எல்லாம் மாடு தான் கதிர அடிச்சு வீட்டுக்கு நெல்லை கொண்டு வரும் ஒரு நாள் மாட்டை அடிக்கிறான் வெறும் விவசாயி அப்போ மாடு கேட்கறது நான் தான் இழுத்து கொண்டு செல்கிறேனே மனிதா என்னையே அடிக்கிறாய் இந்த மாதிரி நீ பேசக்கூடாது நீ இழுக்கிறதுக்குன்னே பிறந்தாள் அப்படி சொல்லி மறுபடியும் அடிக்க அடிதான் உனக்கு சரி அந்த அடியாவது கொடு எந்த அடி இந்த அடியாக அடிக்கிறான் இந்த அடியல்ல நெல் விளைந்து நீ கதிரையை அறுத்து செல்கிறாள்வா அந்த அடியே எனக்கு கூடு அப்படின்னு கேட்கு சரி தருகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நெல் அறுத்துட்டு போகிறான் மாடு நினைக்குது அந்த நெல்லை வந்து குத்தி நமக்கு கொடுப்பான் நான் குத்திட்டு சலிக்கிறான் சலிக்கும்போது தவிடு கீழே விழுது உன்னை தவிட்டை கொண்டு போய் மாடுக்கிட்ட வைக்கிறான் மாடு கேட்கறது நீ என்ன நீ இதை கொடுக்குற தவிட்டை கொடுக்குற அரிசை கொடுக்காம நீ என்ன கேட்ட அடிதான கேட்ட போது அடியில் உளுந்து தவிடு தான் எடுத்துக்கோ அப்படின்னு மாட்டுக்கு சொல்கிறான் பிறகு சோறு ஆக்குறான் சோறு ஆக்கும்போது மாடு சொல்லுது சோற்றையாவது தருவாயா அப்படின்னு கஞ்சி தண்ணி கொண்டு போய் வைக்கிறான் மாட்டுக்கு மாடு சொல்லுது இதுவும் எனக்கு சோறு கொடுக்க மாட்டியா நீ என்ன கேட்ட அடிதான கேட்ட அடியில் தண்ணி தான் வந்தது தண்ணியை குடி கஞ்சி தண்ணியை குடி அப்படின்னு மாட்டுக்கு வைக்கிறான் ஆனால் இவன் அறிந்திருக்கவில்லை அந்த கஞ்சியில் தான் நிறைந்த சத்துகள் இருக்கின்றது என்பது மாட்டை ஏமாற்றுவதாக நினைத்து மனிதன் ஏமாறுகிறான் அடுத்தது காணும் பொங்கல் பெண்களுக்கு நன்றி சொல்கிறது இந்த பெண்கள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்போ முழு விவசாயத்துக்கு நீ என்ன பண்ணாலும் மாடு உழுதாலும் அடுத்தது பெண்கள் தான் நடவு நடுறாங்க களை எடுக்கிறாங்க கதிர இருக்கிறாங்க அந்த அடித்து கொண்டு தான் ஆண்கள் மற்றெல்லாம் பெண்கள் தான் செய்கிறாங்க வேளாணுக்கு ஆணுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது பெண்களுக்கு நன்றி சொல்லுவதமாக காணும் பொங்கல் அது பட்டாணத்தில் என்ன பண்ணுறாங்க பெண்களை காணுதல் தனக்கு வேண்டிய துணையை காணுறார் அவர் அதனால் காணும் பொங்கல் அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளை தமிழர்கள் கொண்டாடுறாங்க இன்றைக்கு அந்த பொங்கலுக்கு ஒரு பாட்டோட நம்ம ஆரம்பிப்போம் பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் பொங்குக இன்பம் என்று கூடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று பொங்குவோம் தங்குக செல்வம் என்று வேண்டுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் உழவரின் திருநாளாம் தமிழ்த்தை பொங்கல் உலகோர்வியக்கின்ற உன்னத பொங்கல் வேளாண் தொழிலுக்கு உறுதுணையானவர்க்கு வேளாண் தொழிலுக்கு உறுதுணையானவர்க்கு உற்றதொரு நன்றி சொல்லும் உயர்வானத்தை பொங்கல் உற்றதொரு நன்றி சொல்லும் உயர்வானத்தை பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் திருநாளிலே ராஜ் தொலைக்காட்சியில் ஒரு அருமையான தலைப்பு பட்டிமண்டபத்திற்கு தந்திருக்கிறார்கள் தேவையானதும் கூட அறிய வேண்டியது தெரிய வேண்டியது கூட ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் ஊருக்கு ஒரு சட்டம் போடுவீங்க இந்த ஊருக்குள்ளே யாரும் இனிமேல் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடலாம் அது அந்த ஊருக்கு அவர் பஞ்சாயத்து தலைவர் போடுறார் அவர் அடுத்த ஊருக்கு போட முடியாது ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வைங்க ஒரு மாநிலம் மாநிலத்துக்கு ஒரு சட்டம் போடலாம் இந்த மாநிலத்திலே மின்சாரம் எல்லோருக்கும் இலவசம் அது அந்த மாநிலத்துக்கு சரி ஒரு நாட்டுக்கு போடலாம் இந்தியான்னு இருந்தால் இந்தியா பிரதமர் ஒரு சட்டம் போடலாம் நாட்டுக்கு ஆனால் உலகத்துக்கே ஒரு சட்டம் போட்டுது யார் கொரோனா என்ன சட்டம் எல்லோரும் முகமுடி போட்டுக்கோங்க வீட்டை விட்டு வெளில போகாதீங்க வீட்டிலே இருந்தோம் கொரோனான்னு சாதாரணமாக நினைக்கிறோம் எடை குறைவாக இருக்கலாம் ஆனால் தடை போட்டுச்சு இல்லை பெரிய தடை இடையில் குறைவு தடையில் பெரிது எதை கண்டு பயப்படாதவங்க கொரோனா பேச்சை கேட்டால குழந்தை அழுதுட்டுருக்கு கொடுந்து அப்படி நிற்கிது மருமக சொல்கிறான் புருஷங்கிட்ட உங்கள் அம்மாவை அப்படி ஊரெலாம் போய் சுற்றி பார்த்து வர சொல்லுங்களேன் ஏன் கொரோனா கொரோனான்றாங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி அப்போ இந்த கொரோனா அப்படி ஒரு வேலையை பார்க்குது ஆகவே உலகையே உலுக்கிய கொரோனா நம்முடைய வாழ்வை சரிய வைத்ததா இல்லை சரி செய்ய வைத்ததா அருமையான தலைப்பு இந்த தலைப்பை பேசுவதற்காக பெண்கள் மூன்று பேர் ஆண்கள் மூன்று பேர் பெண்கள் தான் பேசணும் சரி செய்ய விட்டே வீட்டே சரி செய்யறவங்க அவங்க தானே நீங்கள் சரிய வைத்ததுன்னு பேச வந்திருக்காங்க ஆண்கள் ரொம்ப அனுபவம் அனுபவம் தான் பேச போகிறீங்க உலகை உலுக்கிய கொரோனா நம்முடைய வாழ்வை சரிய வைத்ததா சரி செய்ய வைத்ததா சரிய வைத்ததுன்னு பேசுவதற்கு திருமதி சசிகலா அவர்கள் திருமதி வேம்பு பாலா திருமதி ராணிக்குமார் எங்கெங்க சரி செய்ய வைத்தது சரியை விட்டுட்டு கிடக்குது அப்படின்னு பேசுவதற்கு பட்டுக்கோட்டை பேராவுரணி கோவி தாமரை செல்வன் அவர்கள் திரு ராஜநீதி அவர்கள் அவர்கள் உலகை உலுக்கிய குரோனா நம்முடைய வாழ்வை சரிய வைத்தது என்று பேசுவதற்காக பேராபூரணி கோவி தாமரை செல்வன் அவர்கள் வருகிறார் உலகமழங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிற பட்டிமன்ற சுற்றும் எனது அன்பான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஒருங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கொரோனா என்ன பண்ணுச்சு பண்ணிச்சு இதுல இப்ப நான் எந்த அணிக்கு பேசணும் சரிய வைத்ததா சரி செய்ய வைத்ததா இதுல இப்ப நான் எதுக்கு பேசணும் சரிய வைத்ததா வந்திருக்கீங்க அப்ப உண்மைக்கு பேசணும் ஓ சரிய வைத்தது உண்மையா இங்க இருக்கிற இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல உண்மையிலேயே என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களா உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த கொரோனா நம்மை சரிய வைத்ததா சரி செய்ய வைத்ததா நீங்க தான் முடிவு பள்ளிக்கூடம் நடத்துற போலும் வந்திருக்கிறாங்க கல்லூரி நடத்துற போலும் வந்திருக்கிறாங்க பெற்றோரும் நிறைய வந்திருக்கிறீங்க நான் கேட்கிறேன் ஒரு எல்கேஜி படிக்கிற பையனை யூகேஜி படிக்கிற பையனை கூட்டியாந்து ஏபிசிடிய தலைகீழா சொல்ல சொல்லுங்க அவன் சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் தர்றேன் ஏபிசிடி தலைகீழாவா பாத்தியார் எனக்கே மறந்து போச்சு ஒண்ணுமே இல்லைங்க தலைகீழ நின்றுகிட்டு ஏபிசிடி சொன்னா ஏபிசிடியே தலைகீழா சொல்றான் இவ்வளவுதானே பெரிய மேட்ரு

என்ன பார்த்து கேட்கறாங்க போன வருஷம் ஒன்னாவது படிச்சவன் இந்த வருஷம் ரெண்டாவது பள்ளிக்கூடமே திறக்கல மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மூணு இன்ன வரைக்கும் பள்ளிக்கூடம் திறக்கல போன வாரம் பேராவர் நீ சந்தையில் போன ஞாயிற்றுக்கிழமை நின்று பார்த்துட்டு என்ன பார்க்கறீங்க சொல்கிறான் அவன் அம்மாட்ட இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தனித்திரு ம் வீட்டில் இரு ம் விலகிரு அது மட்டும் நடக்காது ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே எண்பத்தி ஆறாயிரம் புள்ள பிறகு பொதுப்பேன் நாட்டில் உற்பத்தியை பெருக்குன்னா நல்லா வீட்டில் உற்பத்தியை பெருக்கி வச்சிருக்காங்க தனித்திரு வீட்டில் இரு விலகி இரு ஜனவரி எண்பத்தி ஆறாயிரம் பிப்ரவரி எண்பதாயிரம் அதாவது மார்ச் தொண்ணூறாயிரமா புள்ளி வர சொல்லுது நான் சொல்லல தாமரை செல்வன் ஐயா விலகிறீங்க சொல்றது சரிதான் எதிலிருந்து விலகி இருக்கு கொரோனால இருந்தா தான் விலகி இருக்க சொன்னாங்க கொண்ட விட்டு இருந்து விலகி இருக்க சொல்லலையே இந்த ஐடிஐன்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டீசல் இன்ஜினா ஒரு வருஷம் இந்த பிட்டர் டர்னர் இதெல்லாம் படித்தா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இப்ப ரெண்டு வருஷமா படிச்சுக்கிட்டு பயலுங்க ஆமாம் இப்ப அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சிருப்பாங்க நீ பொங்கல் தானே ஆமா இந்த மூணு மாதத்துல ரிசல்ட் வந்துடும்ல ம் எப்படியும் பாஸ் பண்ணிடுவான் ஆமாம் இப்ப அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் சொல்லுங்க அதாவது தியரி படிச்சு படலாம் பிராக்டிகல் இருக்கணும்ல வெல்டர் அப்படின்னா பத்த வைக்கணும்ல அவன் எதை பத்து வைக்கிறது அவன் சிகரெட்ல பத்து வச்சுக்கி தெரியுதா ரெண்டு வருஷமா அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கே போலயே என்னங்க அவங்க நாலு வருஷம் படிச்சு விட்டு தொடங்க எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் டூ வரைக்கும் பதினாலு வருஷம் அப்புறம் பொறி பிஇ நாலு வருஷம் பதினாலு நாளும் பதினெட்டு வருஷம் இந்த வருஷம் படிக்கிற பையன் இது வரைக்கும் பிராக்டிக்கல் பண்ணலையே இவன் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல வேலைக்கு போவான் இப்போ கொரோனா சரியை வச்சிருக்கா சரி செய்ய வச்சிருக்கா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இந்த மார்கழி மாதம் வந்துச்சு இல்லை சத்தியமாக அரிசியை அரைச்சி மா கோலம் போட்ட பெண்கள்லாம் கை தூக்குங்க ஏன் கோலம் போடல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோலம் போடும் போது அங்கே பார்த்து எல்லாம் அழகாக ஒரு கோலம் போட்டு இருக்கும் கொஞ்சம் சாணியில் அப்படி பிள்ளையார் உருண்டை பிடிச்சி வச்சிருப்போம் அதை ஆமாம் சாண பிள்ளையார் அந்த சாண பிள்ளையார் மேலே ஒரு பூஜை அனுப்பி ஒன்று சொருகி அதில் இருக்கும் ஆமாம் அந்த பூஜை அனுப்பி எதுக்கு சொருகி இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா என்ன காரணம் இந்த தெருவில் மாமச்சா நடந்து போனா அப்படி பார்ப்போம் எல்லார் வீட்லேயும் கோலம் மட்டும் போட்டிருக்கோம் ஒரு வீட்டில் மட்டும் அப்படி சாண பிள்ளையார் வச்சு அதில் ஒரு பூசணிப்பு இருக்கும் சில வீட்டில் ரெண்டு பூசணிப்பு இருக்கும் இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு பூசணிப்பு இருந்தா இந்த வீட்டில் வயசுக்கு வந்த திருமண வயதில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கு இருக்கு தான் முறைகார வாய்ப்பு இருந்தா சாதகம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்க

எல்லாம் பண்ணுவோம் எவ்வளவு நகை நட்டு கொண்டாந்தாலும் மஞ்சள் தண்ணி அந்த அண்டாவா அத்தை மாமியா பூரா உட்காந்து அது மேல ஊத்துனாங்களே யா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு பதினாறாவது நாள் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா அந்த பிள்ளையினுடைய உடம்புல ரத்தம் வெளியேறி இருக்கும் அந்த உடம்புல அப்படியே கிருமி ராசினி பழிந்திருக்கும் அதனால் வந்தவர்களுக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக மஞ்சள் தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டினான் நம் தமிழர் கீழே சொல்லிட்டு போகிறேன் நமக்கு உண்மையிலேயே குரலாக இருந்தாலும் சரிதான் டெஸ்ட் பண்ண வந்தானா அந்த டாக்டர் பேச்சோட பேச்சா சார் உங்களுக்கு பார்த்து இரும்பு எதுக்காக வருமா சிகரெட் எதுக்காக குடிப்பீங்களா தண்ணி இன்னி அடிப்பீங்களா எதுவும் ஹார்ட்ல எதுவும் பிரச்சனை இருக்கா எதுவும் சுகர் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லேன்னு சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு மூணு பாயிட்டு சிகரெட் குடிக்கிறவனா தான் சரி சிகரெட்னா என்ன அப்படின்னு கேட்குது காலையில் ஒரு காற்று மத்தியானம் ஒரு காற்று ராத்திரி ஒரு காற்று குடிக்கிற சரி தான் எங்கள் பரம்பரையிலே அந்த போயிட்டு போனது இல்லைன்னு சொல்லுங்க என்னமோ பிராந்தி விசுக்கிங்கிறாங்க பீருங்கிறாங்க அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுங்க உடம்பு கதை இருக்கா கொண கொணன்னு வருதா எதுவும் தும்ப வர்ற மாதிரி இருக்கான்னா அந்த நேரத்தில் தும்பம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு அப்படி எங்கள் பரம்பரையிலே யாருங்க இந்த சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் ஒன்றை சொன்னால் கொரோனா உட போட்டு போட்டுடுவாங்க எவன் ஒருத்தன் உண்மையாகவே மக்களுக்காக பணியாற்றான் எவன் ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சு கொடுத்தது இந்த கொரோனா தான் அண்ணன் விஜயபாஸ்கர் இங்கே வரவில்லை நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் நம்ம லாக்டவுன் போட்டோம் அந்த மார்ச் இருபத்தஞ்சுல இருந்து இந்த நிமிடம் வரை ஒரு நிமிடம் கூட ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் உழைக்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான அமைச்சர் அன்பிற்கினிய தம்பி விஜயபாஸ்கர் நண்பர்களே சகோதரர்களே எத்தனையோ பேருந்து நிலையங்கள் இருக்கிறது புதுக்கோட்டை பஸ் மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருந்து நிலையங்கள் தமிழ்நாட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிருக்கிறனுடைய குடும்பத்தெல்லாம் போய் பாருங்கள் எந்த பெண்களுடைய கழுத்திலும் தாலியை தவிர வேறு ஒரு பொட்டு நகை இருக்காது மூக்குத்தி தோடு இருக்காது எல்லாமே வாழ்க்கை போச்சு செருப்பை மட்டுமே தைத்து வாழ்க்கையை ஓட்டு கொண்டனுடைய வாழ்க்கையிலான என்ன ஆகிப்போச்சு படித்த மாணவர்களுக்கு வாழ்க்கை போய்விட்டது வேலை பார்த்த பணியாளர்களுக்கு வேலை போய்விட்டது எத்தனையோ காதல் பறிபோய்விட்டது விட்டது எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரவில் நிற்கிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த கொரோனா தான் இந்த கொரோனா தான் நம்முடைய வாழ்க்கையை இன்றைய தினம் சரிய வைத்திருக்கிறது எனவே உலகை உலுக்கிய இந்த கொரோனா என்பது நம் வாழ்வை ஒரு நாளும் சரி செய்ய வைக்கவில்லை சரிய வைத்திருக்கிறது சரிய வைத்திருக்கிறது சரிய வைத்திருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமான கேட்டு இதுவரை கேட்டுச் சுவைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது உளமார்ந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி நன்றியுடன் அமர்கிறேன் நன்றி வணக்கம் தாமரைசெல்லன் அவர்கள் ஒரு அனுபவத்தை ரொம்ப அழகாக சொன்னார் அந்த கொரோனாவுக்காக அந்த டெஸ்ட்டு சொன்னாங்க பாருங்கள் அப்பா நகைச்சுவையோடு நல்ல சுவையான நல்ல கருத்துக்களை சொன்னார் செல்லன் அவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அது வச்சு தான் எல்லோரும் தெரியுமே அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் எதுக்கும் ஒரு பாடம் இருக்கணும்ல எது இருந்தாலும் அதனால் எது ஒரு அனுபவம் தானே அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம வாழ்க்கையை சரி செய்வதற்கு செம்மைப்படுத்துவதற்கு கொரோனா ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்று பேச வருகிறார் திருமதி சசிகலா அவர்கள் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜ் தொலைக்காட்சி ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கம் ரொம்ப அருமையா வந்து எதிரணியில வந்து பேசினாரு இவ்வளவு நேரம் பேசினாரு நடுவுல ஒரு அழகான இளைஞன் பாட்டு பாடும் கலைஞன் உட்கார்ந்து அவரை பத்தி ஒரு வரி சொன்னீங்களா எதிரில் வந்து பேசினார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்கிட்ட சொன்னாரு நான் என்ன பேச நினைக்கிறேனோ என் பொண்டாட்டி அதை ஆ அப்ப நீங்க நல்ல நினைப்பீங்க அம்மா செஞ்சுருமான்னு கேட்டேன் இல்ல நான் அவளை அடிக்கடி வாயெல்லாம் இங்கேதான் மீசையும் தாடியும் பக்கத்துல பாருங்க ஒரு வண்டி அவர் ரொம்ப நல்லவர் போன வாரம் பஸ்ல போய்கிட்டு இருந்தாரு ஒரு அழகான செவத்த புள்ள இருந்துச்சு பிரேக் போட்டாங்க இடிச்சிட்டாரு இடிச்ச உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல ஏமா சாரிமா நான் என் பொண்டாட்டின்னு நினைச்சு தெரியாம இடிச்சுட்டேன்னாரு அந்த புள்ள திரும்பி முறைச்சு பார்த்து சப்புன்னு அரைஞ்சிட்டு சாரிங்க நான் என் புருஷன் நினைச்சு உனக்கு அடிச்சிட்டே இருந்துச்சு அதான் சரி அப்படிப்பட்ட அருமையானால் இந்த புடவை கட்டவே கஷ்டப்பட்டா அது எங்க பொண்ணுங்க புடவை கட்டின பொண்ணுங்களை கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா எங்க பசங்கயா காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஆமா சொல்லுங்க உம்மா நிறைய கிடைச்சா அது காதல் உப்புமா நிறைய கிடைச்சா அது கல்யாணம் அட போங்க இப்ப அதுவும் கிடைக்கிறது இல்லைங்க கொரோனாவுக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் கண்ணுக்கு தெரியாம கொன்னாது கொரோனா கண்ணுக்கு தெரிஞ்சே கொன்னாது புண்டாடி அது சரிதான் இந்த கொரோனா வச்சு எவ்ளோ காதல் சொல்றான் தெரியுமா சார் இ பாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவளே மாஸ்க் போட்டும் என் மூச்சு காட்டில் கலந்தவளே சானிடைசர் போட்டு கையை கழுவி போய் விட்டாயே என்ன அழகா கவிதை எழுதிக்கிட்டு இருக்கா கொரோனா கஷ்டப்படுச்சா கொரோனா ரொம்ப குறை சொல்லாதீங்க ஏன் தெரியுமாங்க வெறும் பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்த அமெரிக்கா பிணங்களை என்ன ஆரம்பித்தது பிறகுதான் யோசித்தது அடடா உயிரற்ற பணத்திற்கு நாம் இவ்வளவு நாள் மதிப்பு கொடுத்தோம் உயிருள்ள தமிழ்நாட்டை பாருங்கள் அத்தனை மஞ்சள் காப்பு என்று அவர்களுடைய எண்ணிக்கையை விட நம் எண்ணிக்கை பழமடங்கா இருக்கிறது என்று அமெரிக்கா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தது குறை

தெய்வமே பணம் தான் ஆனால் அந்த பணத்துக்கு கஷ்டப்படுற ஆன்மகன் ஒன்பது மாதம் வேலை இல்லைங்க உண்மைதாங்க ஒம்பது மாதம் வேலை இல்லை எத்தனை பெண்கள் தன் தாலி கொடியை கலட்டி கொடுத்து கடுகுடப்பால் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கொடுத்து அரிசி வாங்கிக்கலாயா பார்த்துக்கலாயா கொரோனா முடிஞ்ச நம்மளா வெளியே வந்துருவோம்யா அப்படின்னு தைரியம் கொடுத்தது எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுக்கு அன்பையும் சொல்லி கொடுத்து சேமிப்பையும் சொல்லி கொடுத்தது எதுனா நம்ம கொரோனா இந்த ஆம்பளை பிள்ளையும் காதலிக்குது பொம்பளை பிள்ளையும் காதலிக்குது இந்த ஆம்பளை காதலிச்சுட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா கட்டின புடையாடு வாடி உனைய வச்சு நைட்டியோட வாடி வச்சு காப்பாத்துறேன் ஒப்பனை விட்டுட்டு வாடி வச்சு காப்பாத்துறேன் எனக்கு இந்த பொம்பளை உடுத்துற வேட்டியோட வாடா ஒன்னு வச்சு காப்பாத்துறேன் போட்டுக்கிற பேண்டோட வாடா உன்ன வச்சு உங்க ஒப்பனை விட்டுட்டு வாடான்னு சொல்லுதாங்க இல்லையா சொல்லாது ஆண்கள் அப்படிப்பட்ட ஆண்களுக்குரிய மரியாதையை கொடுப்பவர்கள் தான் எங்கள் பெண்கள்

இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவுதான் நம்ம வந்து பணத்தை தான் சேர்த்துக்கிறோம் பணம் தான் பெருசு அப்படின்னு பணம் பின்னாடி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த நாம பணத்தை விட மனைவி மக்களுடைய உயிர் தேவை மக்களோட அன்போட வாழணும் அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு குடும்பத்தோட இருந்து கொரோனாவை எதிர்த்தமே வழிய கொரோனாவுக்கு யாரும் சாகலங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே கம்மி இந்த கொரோனா வச்சே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் கொரோனை கொண்டு வந்த கோமானை விடுமுறையை வெறுக்க வைத்த வீரனை

ஆனால் நாம் யாருமே அதை சரியாக எடுக்கிறது இல்லை பொங்கல் வைத்தால் அந்த நெய் சாப்பிடும்போது நம்முடைய உதடுகளுக்குள்ள புண்கள் எல்லாம் ஆறி உடம்பு குணமடைகிறது ரெண்டாவது நிறையா நெய் ஊற்றி பொங்கல் சாப்பிட்டு உடம்பு திக்குமு கடிக்கும் போது கரும்பு எடுத்து கடித்தோம்னா உடம்புக்கு டைஜஷன் கிடைக்கிது டைஜஷன் கிடைக்கும்போது உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் சுத்தப்படுதுன்னா அந்த கரும்பால் உடம்பெல்லாம் சுத்தப்படுது நடுபுறவர்களே இவ்வளோ பெரிய விஷயம் இந்த பொங்கல் நாற்பத்தெட்டு நாள் நாம விரத இருந்து நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு விரத இருந்து அப்படி ரொம்ப தூய்மையா இருந்து அந்த ஐயப்பனை போய் ஜோதியை பார்க்க போவாங்க அந்த ஜோதியை போய் பார்க்க போவாங்க அவங்க போன நேரத்தில் இங்கே இருக்கிற மனைவிமார்கள் எல்லாம் அந்த நாற்பத்தெட்டு நாள் சுத்தமாக இருந்து கணவனையே நினைத்து அந்த விளக்கை குளிர விடாம அவங்க எத்தனை நாள் நடந்து ஐயப்பன் மலைக்கு போகிறாங்களோ அத்தனை நாளும் விழித்திருந்து அதற்கு எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பார்த்து வணங்கி கொண்டே இருப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நடந்து போகிற ஆன்மகனுக்கு நடப்பதற்குரிய உடற்பயிற்சி கொடுத்து அறிவியலும் கொடுத்து ஆன்மீகம் கொடுத்து அவன் வாழ்க்கையில் வீட்டிலே ஆயில் கூடுகிறான் வீட்டிலேயே இருந்து அந்த நல்ல எண்ணெயில் விளக்கேற்றக்கூடிய பெண்ணுக்கு அந்த விளக்கு எண்ணெயில் வரக்கூடிய சுவாசம் அவள் உயிரை காப்பாற்று அன்பால் எதையும் சாதிக்கலாம் ஆசிரியரிடம் அறிவை கற்கலாம் இந்தியாவை வல்லரசாக்கலாம் ஈன்றவளின் பெயரை கௌரவிக்கலாம் உழைப்பால் உயர்வு கிடைக்கலாம் ஊழலற்ற அரசை அமைக்கலாம் எண்ணத்தில் எழுச்சி பிறக்கலாம் ஏற்றங்களில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் ஐயமின்றி வாழ தவறுகளை தவிர்க்கலாம் ஒழுக்கத்துடன் வாழ உறுதி எடுக்கலாம் ஓர் ஆயிரம் கவிதைகளுக்கு உயிர் கொடுக்கலாம் ஒளவையாரின் அறிவுரைப்படி நடக்கலாம் அஃபே கலாம் எங்கள் அன்பின் கலாம் என்று சொன்னால் இந்த கொரோனாவால் எந்த தவறுகளும் நடக்கவில்லை பிள்ளைகளுக்கு அன்பையும் பிள்ளைகளுடைய கல்வி சுமையும் குறைத்து ஒவ்வொரு ஆணையும் தன் மனைவியை ஒரு நிமிடமாவது வீட்டில் வந்து ரசிக்க வைத்திருக்கிறது ருசிக்க வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த பொங்கல் போல் உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹி கொரோனா வந்து நல்ல பாடத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கு சொல்றாங்க ஆனால் பாடத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம் இது நிறைய நமக்கு வந்து தான் உலகை உலுக்கிய கொரோனா நம்முடைய வாழ்வை சரிய வைத்தது என்று பேச வருகிறார் அதிராம்பட்டினம் திரு ராஜநீதி அவர்கள் இந்த இனிமையான பொங்கல் விழா பட்டிமன்றத்தை ராஜ் டிவி தொலைக்காட்சி மூலம் உலகெங்கும் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை இதோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே ஒரு அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ஞ்சே அடிபிடிச்சு பார்த்து விட்டுருக்கீங்க புதுக்கோட்டைக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த சுதந்திர இந்தியாவோடு தன்னை இணைத்துக்கொண்ட கொண்ட முதல் சமஸ்தானம் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் என்பதை பெருமிதம் கொள்கிறேன் மிக குறைந்த வயதில் ஆரே வயதில் முடி சுட்டி கொண்ட ஒரே மன்னன் நம்ம புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் உலகத்தில் உள்ள அத்தனை மன்னர்களும் தேர் வாங்கி ஓட்டிய போது முதன் முழுதில் கார் வாங்கி ஓட்டிய ஒரே மன்னன் நம்ம புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் கச்சத்தீவே சொந்தமாக இருந்திருக்க புதுக்கோட்டை மன்னர் தான் இருந்திருக்கு ஆமாம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று லட்சக்கணக்கான மக்களை கண்மூட வச்சிருக்கு இதை எப்படி சரி பண்ண முடியும் உலகையே உழுக்கிய கொரோனா இன்னைக்கு நம்மளையெல்லாம் சரிய வைத்திருக்குதுன்னு பேச வந்திருக்க நடுவர்களே மேலே சொல்கிறேன் பேசியே ஆட்சியை பிடிச்ச தமிழை இன்னைக்கு பேச முடியாமல் வாயில் துணியை கட்டிட்டு அலையிறானே இது எப்படிங்க சரி செய்ய முடியும் அது மட்டும் அல்ல இன்னைக்கு புஷ்பவனத்தில் இருந்து கிளம்பி இன்னைக்கு உலக நாடு முழுக்க இன்னைக்கு கிராமத்து கீதைங்கிற என்கிற பேர்ல உலக நாடுகளை சுத்தி வந்த நீங்க இன்னைக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல மௌன கீதம் வாசிக்கிறீங்களே பாட முடியாத ராகம் என்ன ராகம் தெரியுமா என்ன ராகம்

ஏன்னா அந்த கொரோனா படுத்துக்கிற பாட்டு முன்னெல்லாம் கை கொடுத்தா பட்டுன்னு சொன்னாங்க இப்போ கை கொடுத்தா தொட்டுன்னு சொல்றாங்க தெரியுமா உனக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தன் வாட்ஸ்அப் குரூப் போட்டு ஒருத்தன் வெளியில போயிட்டாங்க திடீர்னு அவனுக்கு போன் பண்ணி கேட்டேன் ஏன் என் வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியில போனா அப்படின்னு கேட்கறேன் அதுக்கு அவன் குரூப் அறுதான் கொரோனா வருதான் அப்படிங்கிறான் வாட்ஸ்அப் குரூப் மேடம் கொரோனா வருது அவன் அந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கான் எங்க ஊர்ல ஒரு பையன் அப்படிதான் டவுசர்ல சாணியை தடிக்கிட்டு வந்தான் ஏன்டா டவுசர்ல சாணிங்கிறேன் சாணி டவுசர் போட்டா கொரோனா வராதான்னு அப்படின் இல்ல இது சானிடைசர் அது சானிடைசர் போட்டதான கொரோனா வராது என் மூக்கை எல்லாரும் ஒரு நிமிஷம் உத்து பாருங்க மாஸ்கி மாட்டி மாட்டி என் மூக்க சைனாக்காரன் மூக்கு மாதிரி போச்சு இந்த காதை எதுக்கு பிடிச்சா இல்ல இப்பதான் தெரியுது மற்ற ஸ்டாண்ட் இதுக்கு தான் காதை இதுக்குதான் மாஸ்க்கு இன்னைக்கு பல டிசைனா கண்டுபிடிச்சாங்க பெண்களுக்கு அதுலேயும் மாஸ்க்கு மாஸ்க் எங்க மாட்டேன்னா காதல மாட்டி வாயில முடிக்க வாயும் மூக்கே சேர்த்து மாட்டோம் தான் கண்டுபிடிச்சான் ஆனா நம்மளுங்கிற இறக்கிட்டு இங்கே தாவில மாட்டிட்டு போறாங்க காவல்துறை பார்த்தா தான் சார் மாஸ்க்கை எடுத்து மாட்டான் ஏன் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு

கொண்டே ரவுண்டாக போட்டு அது மேலே மீட்டி நீட்டி நீட்டிக்கிட்டு இருக்குது குத்து அந்த குத்துசாக கோனி சாம்பார் பேர் சைடு ஊசி கொண்டே ரவுண்டாக போட்டு சைடு ஊசி மேலே நீட்டிட்டு இருந்தால் அது கொரோனா கொண்டை இப்போ ஒரு ரம்ம அந்த கொண்டே ஊற்றுட்டு சப்பையாக போட்டு வந்துச்சு அது என்னென்ன அதான் கொரோனா டூ கொண்டா அப்பட மூக்கத்தில் இன்னைக்கு கொரோனா மூக்கத்தி தோடு கொரோனா தோடு எல்லாமே வளர்ந்துருச்சு அது மட்டும் இன்றைக்கி நம்மளால பசங்கலாம் பாருங்கள் கொரோனாவுக்கு பேரை அடமொழியாக மாற்றி வச்சுட்டு வராங்க மாஸ்க்கு மாரிமுத்து

ஒரு நாள் சரியாக வைக்கலாம் ரெண்டு நாள் சரியாக வைக்கலாம் ஒரு வருஷம் உள்ளவங்க சரிய முடியும் ஒரு மனுஷன் இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் சீனா பிரிஞ்சு வர தாண்டி வந்த கொரோனாவுக்கு நம்ம ஊரில் நீ போட்டுக்கிற தகர கட்டை தாண்டி வர தெரியாது அதானே அந்த தகர கட்டை அடைச்சி தான் இது கொரோனா பகுதி இங்கிட்டலாம் உள்ளார வராத அப்படின்னுக்குறாங்க எங்கள் அணி தலைவர் சொன்னார் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் செல்லு கொண்டு போனோம்னு சொன்னீங்க இன்றைக்கி யாராச்சும் எப்படி பார்க்க பார்க்குறது பற்றியா ஆமாம் எல்லாமே கிளாஸில் அதில் தான் நடக்குது ஏன்னா ஒரு காலத்தில் கிளாஸுக்குள்ளே செல்லை கொண்டு வராதுன்னு சொன்னான் ஆமாம் இப்போ பார்க்க செல்லுக்குள்ளே தான் கிளாஸே நடக்குது

கொரோனாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அழுது லாபம் இல்லை தன்னம்பிக்கையோடு இருப்போம் கொரோனா டூவையும் வெல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகராம்பட்டினம் ராஜநீதி அவர்கள் சரிய வைத்த சமாச்சாரங்கள்லாம் சொன்னாங்க அதான் உண்மைதான் ஏன் சரியுது அதையும் நம்ம பார்க்கணும்ல அதை சொல்ல வர்றாங்க நாகப்பட்டினம் வேம்பு பாலா கதிரவனின் கருணைக்கு நன்றி கூறும் நன்னாலாம் இந்த அற்புதமான பொங்கல் திருநாளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்ற விழாவினை நேரில் இருந்தும் இல்லங்களில் இருந்தும் கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற ராஜ் தொலைக்காட்சியினுடைய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே இன்றைய நிலையில் கொரோனா நம் வாழ்வை சரிய வைத்திருக்கிறதா சரி செய்ய வைத்திருக்கிறதா அப்படிங்கிறதுதானே இன்னைக்கு கேள்வி இவர்கள் எல்லாரும் சரிய வச்சிருச்சு சரிய வச்சிருச்சு சரிய வச்சிருச்சுன்னு வந்து பேசுனாங்க இன்னைக்கு மேல் வீட்டில் இருக்கிறவங்க கீழ் வீட்டுல இருக்கிறவங்க அடுத்த வீட்டுல இருக்கிறவன் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு அடுத்தவனுக்காக ஆண்டவனிடம் வேண்ட வைத்த ஒரே நோய் எது என்று கேட்டால் அது இந்த கொரோனா தான் என்று சொன்னால் அப்ப அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் மன நிலையை கொண்டு வந்து கொடுத்த கொரோனா சரி செய்தது என்று எங்களுடைய இன்னைக்கு மறந்து போன தமிழனி மரபுகளை எல்லாம் மீட்டு கொடுத்தது இந்த கொரோனா தான் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கு ஏன் தெரியுமா கொஞ்ச காலமா நம்ம அப்படியே எல்லாரும் மேற்கத்திய கலாச்சாரத்துல எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டன்ட் காபி தான் இன்ஸ்டன்ட் காபி குடிச்சா அத்தனை பேரையும் இஞ்சி கசாயத்து பக்கத்தில் இந்த கொரோனா தானே இன்ஸ்டன்ட் மசாலா இன்ஸ்டன்ட் மசாலா அதுதான் மவுசுனு சொன்ன அத்தனை பேரையும் இன்னைக்கு அஞ்சார பெட்டியை அண்ணாந்து பார்க்க வச்சது எங்க கொரோனா தானே அது சார் இல்லன்னு சொல்ல முடியுமா பாஸ்தா பீஸ்தா பர்கர் பிர்கர் இப்படி கஃபே ஆமா கஃபே பஃபேன்னு அலஞ்சிட்டு இருந்த அத்தனை பேரையும் பார்ட்டி சமையல் தான் பியூட்டி என்று சொல்ல வைத்தது இந்த கொரோனா தானே ஒரு காலத்துல கை குழுக்குன்னா டயானா கை குழுக்குன்னா டயானா மேல்நாட்டில இருந்து வந்தா இன்னைக்கு கை குழுக்குன்னா கொரோனான்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழனினுடைய அத்தனை மரபுகளையும் கொண்டு வந்து எங்களுடைய கொரோனா இன்னைக்கு காம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துலயும் ஒரு தீமை இருக்கதாங்க சொல்லி அவங்களுடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா காசி விக்கிற மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதை வேண்டாம் நாங்க எப்படி தெரியுமா இந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் இதுதாங்க வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இத புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அமெரிக்க அதிபர் வந்து கை கொடுக்க வரும்போது கைய மடக்கிட்டு வணக்கம் சொல்றாரு அதுல இன்னும் சிறப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்கு நிலைமைக்கு டோர் டெலிவரி மிக சிறந்த சாத்தியம்னு அமேசானுக்கும்

சேர்ந்தே இருப்பது காதும் மாஸ்கும் சேராமல் இருப்பது மூக்கும் மாஸ்கும் ஒன்னு சொல்லட்டுமாங்க காசு பணம் வீடு வாச நக நட்டு சொத்து சொகம்னு வானவில்லையே விலைக்கு வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களே ஏன் சாதி தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு ஏன் மக்கள் தான் பெருசு ஏன் படிப்பு தான் பெருசு ஏன் பதவி தான் பெருசு ஏன் அந்தஸ்து தான் பெருசு ஏன் நாடு தான் பெருசு ஏன் நாட்டு மக்கள் தான் அறிவாளி என்று சொல்லிக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கலங்கடிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உணர்த்தி இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் பட்டினத்தார் சொன்னார் இல்லையா காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று சொல்லி நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் காசும் பணமும் கூட வராது என்று பணத்தின் மீது ஆசை வைக்காதே இருக்கும் போது ஆடாதே இல்லாத போது வாடாதே என்று வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை கத்துக் கொடுத்தது இந்த கொரோனா இல்லையா இழப்புகள் என்பது வாழ்க்கையில் அவ்வப்போது வரத்தான் செய்யும் நேற்றைய தினம் எங்கள் நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்கிற கடற்கரை கிராமங்களினுடைய நிலையை இரண்டாயிரத்தி நாலில் நிலைத்து பாருங்கள் கடலோர கிராமங்கள் அத்தனை பேரும் கலங்கடித்து நின்ற அந்த சுனாமியை வென்று அத்தனை உறவுகளை நாங்கள் இழந்திருந்தாலும் மீண்டும் வாழ முடியும் இதுதான் வாழ்க்கை என்று கடலோர மக்கள் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறார்களே இந்த ஜெயிப்பை கற்றுக் கொடுப்பது கொரோனாங்க மனிதர்கள் முன் நற்பெயர் எடுப்பதை விட மனசாட்சியின் முன் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்கிற மனசாட்சி தத்துவத்தை கத்து கொடுத்தது இந்த கொரோனா தான் ஏனென்று கேட்டால் வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டி வச்சுட்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் குப்பைக்கார் வர்றாரு குப்பைய கொண்ட கொடு குப்பைய கொட்டுனது நம்ம சுத்தம் செய்ய வருகிறவரை பார்த்து குப்பைக்கார் வராரு குப்பைய கொண்ட கொடுன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்களை கூட மிக சிறப்பான உயர்ந்த நிலையில் நிற்க வைத்து வணக்கம் செய்து கை தட்டி அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய வைக்கும் அளவிற்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தது இந்த கொரோனா என்று சொன்னால் ஆயிரம் தீமையில் இரு பல நன்மைகளை கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது குறிப்பாக தமிழன் இழந்த மலர்புகளை எல்லாம் மீட்டு தந்திருக்கின்ற காரணத்தினால் இது சரிய வைத்தது ஒரு புறம் இருந்தாலும் கூட பல வகையில் சரி செய்யத்தான் வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாகப்பட்டினம் பேம்பு பாலா அவர்கள் பிரமாதமா சொன்னாங்க அருமையான அதாவது மனிதாபிமானம் சொல்லப்போனால் மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது இது நிறைய பேர் நீ இந்த கொரோனா காலத்தில் இந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க ஐ டோன் நோ குக்கிங் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறது பெருமையாக சொல்லுவாங்க இன்னும் சும்மா தானே இருக்கிற அதை நறுக்கு அம்மா கூட இருந்து சமையல் கற்றுக்கொண்டார்கள் நிறையா கருத்துக்களை அழகாக சொன்னார்கள் அதெல்லாம் இருக்கலாங்க என்னங்க கதை விடுறீங்க சரியாக வச்சுட்டாங்க வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறேன் இது தெரியாமல் நீங்கள் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்முடைய வாழ்வை சரிய வைத்தது என்று பேச வருகிறார் தேவக்கோட்டை திரு ராஜன் அவர்கள் மேலமாடி வச்சு சன்னல் வச்சு எட்டு எட்டி பார்த்தாலும் தாண்டி ஆகா அடிய காதருந்த இருந்த மூலி உன்னை கட்டு வண்டி தாலி அடி காதருந்த மூலி உன்னை கட்டு வண்டி தாளி

நெத்தி இலப்பட்டு வச்சு நெலி வர நெச்சல கட்டி நெத்தி இலப்பட்டு வச்சு நெலி வர நெச்சல கட்டி தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியிலே அடி மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல நீ மனசு வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல உலகத்து ரசிகர்கள் எல்லாம் தன்வசம் கட்டி போட்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை இனிமையோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கொரோனா காலம் மனிதனுடைய வாழ்க்கையை சரி செய்திருக்கிறதா சரிய வைத்திருக்கிறதா துவித்தால் யாரொருவர் உலகமெல்லாம் ஒரு நோயால் தவிக்கிறதே கண்ணா கொரோனாவின் பிடியினிலே உலகம் இன்று இந்த பயமெல்லாம் நாட்டை விட்டு மறையும் என்று பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் கொரோனாவிடம் மாற்றிக்கொண்டேன் விதியினாலே கொரோனா என்கிற அரக்கன் ஒரு மனிதனை கூட நேருக்கு நேர் இன்னைக்கு பேச முடியல இல்ல என் வீட்டுக்காரி இவ்வளவு பண்றா ஆனா என் வீட்டுக்காரிய நான் எப்படி பாசத்தோட ஒரு காலத்துல அழைச்சு தெரியுமா ஒண்ணும் இல்ல அன்னைக்கு பால் வாங்க வெளியில போயிருந்தங்க சும்மா சுத்தி தருவோம் போலீஸுக்காரர் புடிச்சு அடிச்சு வரட்டி இருந்தாரு இவர் நானும் வெட்டியா வந்தவாங்க நினைச்சு எனக்கு ஒரு சாதி சாத்திட்டாரு நான் தடவிக்கிட்டு வீட்டுக்கு வந்து என் வாய் இருக்க கூடாது என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னி அடியா இந்த வெட்டியா சுத்திரம் வைக்கிற பூரா போலீஸ்காரர் அடிச்சாரு அந்த வேகத்துல எனக்கு ஒரு சாத்தி சாத்திட்டாரு வீங்கி போச்சு அப்படின்னு இதை கொஞ்ச நேரம் சென்று இந்த வாங்கிட்டு வந்தல பால் அதுல காப்பிய போடு அப்படின்னு இருங்க ஒரு முக்கியமான கட்டான் டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் போடுறோம்னா ஏ சும்மாவே குருன்னு இருக்க முடியல டீய போடுறீ அப்படின்னு அவன் சொல்றா சரிங்க அடிக்கடி டீய கட்டுக்கிட்டே இருந்திய பால் கட்டு போச்சுன்னு சொல்லி மறுபடியும் உங்களை பால் வாங்க அனுப்பி போங்க ஓ பாத்தீங்களா இனிமே உள்ள பால் காப்பி கேட்கப்படாது ஏ ஒண்ணு வேணா வர காப்பி போடுறீங்க அடுத்து என்ன கேட்டியா ஒரு வர காப்பி போட்டுக்குறீங்க

எப்பேற்பட்ட அம்மா அந்த அம்மாவை தொட்டு முடியல தூக்கி போய் புதைக்க முடியல ஆனா அந்த பையன் அந்த அம்மாவை நினைச்சு பார்க்கும் போது எப்படி தெரியுமா பாடுனா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னால மத்ததெல்லாம் சும்மா பத்து மாசம் சுவந்து பார்த்து வளர்த்த தாயை தூக்கி கொண்டு போய் புதைக்க முடியல கூட இருந்து அண முடியல அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில சரிவை ஏற்படுத்தினது எதுங்க கொரோனா தானே கட்டி போட்ட அப்படி போட்டிருந்தாங்க காதல் தோல்வியை பற்றி ரொம்ப பிரமாதம் பாடிப்பார் அவர் காதலுடைய உறவு கூட இன்னைக்கு இல்லை ஆனா இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சில வரிகளை பதிவு கொண்டு என் சீத ஜாதி முல்லை காணவில்லை போலீஸுக்காரர் மருத்துவர் இந்த துப்புரவு பணியாளர்கள் ஒரு போலீஸுக்காரர் டிவியில் அடிக்கடி பார்த்து கையெடுத்து கும்பிடு கதர் நான் தயவு செய்து யாரும் வெளியில வரா உங்களுக்காக தயவு செய்து வீட்டோட இருங்க உங்க கால தொட்டு கும்பிடுறேன் தயவு செய்து என் மக்கள் பாதித்து இறந்து விட கூடாது வீட்டுக்குள்ள இருங்க உங்களை பாத்துக்கிறேன் துப்புரவு பணியாளர்களும் காவலர்களும் மருத்துவர்களும் கையடித்து கும்பிட்டார்களே எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா இந்த உயிர்களை பறிகொடுக்க நமக்காக பேசுவதற்கு இன்னும் பாசம் உள்ள பாசம் உள்ள தெய்வங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் இந்த கொரோனா காலம் பல தொழில்களை மூடிவிட்டது பல பேருடைய வேலைகளை இழக்க செய்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த கொரோனா மனிதனுடைய வாழ்க்கையை சரிய செய்திருக்கிறது என்பதுதான் சரி என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த தைப்பொங்கல் திருநாளில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் தேவகோட்டை ராஜன் தேவகோட்டை ராஜன் அவர்கள் நல்ல பாட்டு கோட்டை ஆயிட்டு இங்கே நல்ல கருத்துக்களை சொன்னார் சரியாக வைத்திருக்கிறது என்று அது சரியா இல்லையாங்கிறத வந்து மறுத்து பேச வருகிறார்கள் கொரோனா நம்முடைய வாழ்வை சரி செய்ய வைத்திருக்கிறது என்கிற தலைப்பிலே திருமதி ராணிக்குமார் அவர் நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை எங்கள் ராஜ் தொலைக்காட்சி வாழ் மக்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நடுவர் அவர்களே எதிரணியிலேருந்து வாழ்க்கையை சரிய வச்சது சரிய வைச்சதுன்னு அப்படி புலம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க வாழ்க்கையில் சரிய வச்சதுன்னு புலம்பாம இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நடுவர்களே உண்மையிலே பார்த்துக்கங்க என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கொரோனா காலத்தில் தாங்க என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நானும் எங்க அத்தானும் அப்படி அன்பு பாசம் சந்தோஷம் எப்போ கிடைச்சிச்சுன்னா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை சரி செய்யப்பட்ட வாழ்க்கையா அமைஞ்சிச்சு ஒரு வாரம் எங்க அத்தான் சமைப்பாரு

பிள்ளைய டீச்சர் அடிச்ச அவ மிஸ் ஓ பிள்ளைய டீச்சர் அடி புருஷன பொண்டாட்டி அடிச்ச அவ மிஸ்ஸஸ் ஓ இப்படி வேற இருக்கா அல்ல அடி வாங்குற கதையால இருக்கு வாழ்க்கைனா ரசிக்கணும் நடுவர் அவர்களே அப்படி ரசிச்சு வாழும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு இன்பமானமான எதிர்காலமா இருக்க முடியும்னா அது கொரோனா வந்த பிறகு தாங்க இருக்க முடியும் வாழ்க்கையில வலிகள் இருந்தாலும் கூட வலியோடு போராடினால் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோட போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்க கூடியதாய் அமைந்தது இந்த கொரோனா கால உள்ள என்றைக்குமே கலக்காதீங்க அப்படிங்கறத அழகா ஒரு திரைப்பட பாட்டுல விஜய் அழகா சொல்லுவாருங்கப்பா விஜய் உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது எந்த இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்ற கூடாது எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் மறைந்து போகும் மாயங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையா ஒரு முடிவு இருந்தால் அதில் வானம் வசமாகும் மனமே மனமே ஓ நீ நீ மாறிவிடு அது மோதிவிடு அப்படி மழை வந்தாலும் பனி வந்தாலும் கொரோனா வந்தாலும் எதுக்கும் தைரியமா எதுக்கு சந்தோஷமா இருக்கணுங்க வாழ்க்கையில எவ்வளவோ திருமணங்கள்லாம் அப்படி சிக்கனமா நடைபெற்றதுன்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கல்யாண மண்டப செலவு மிச்சம் சாப்பாடு செலவு மிச்சம் பத்திரிக்கை செலவு மிச்சம் பஸ் ஏறி போய் ஒவ்வொரு வீடா அழைக்க சொல்றது மிச்சம் இவ்வளவு செலவுகளை குறைத்தது இந்த கொரோனா இல்லையா அந்த செலவுகளை வந்து நம்ம பொண்ணு பிள்ளைக்கே மாப்பிள்ள பிள்ளைக்கே ஏதாவது நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம்லங்க இல்லங்க கல்யாணத்துக்கு பணம் இல்லாதவங்க கொரோனா பயன்படுத்தி பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படி நம்ம வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கொரோனா நடுவர் பிச்சைக்காரர் கூட கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் கொடுத்திருக்கிறார் என்றால் வாங்கியே பழக்கப்பட்ட கைகளை கூட கொடுக்க வைத்தது இந்த கொரோனா காலத்தில் வாழ்க்கை எவ்வளவு அழகா சரி பண்ணப்பட்டு இருக்கு நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது தாங்க இந்த கொரோனா காலம் நடுவர நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட ஒரு ரெண்டாயிர ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டாயர ரூபா கிலோ என்னென்ன வாங்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவோம் ஆனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நடுவுல கொஞ்சம் லேசா கிழிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒட்டி யாருக்கிட்ட கொடுத்து மாத்தலாம் அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்போம் ஒரு சாதாரண ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டைய எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிற நாம இந்த கொரோனா காலத்துல எவ்வளவு பாதுகாப்பா இருந்தா நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணலாம்னு ஏன் யோசிக்க முடியாது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை எப்படி வாழ்கிறோம் என்பது தாங்க முக்கியம் வாழ்க்கை இருந்தால் வழிகள் இருக்கும் சார் அந்த வழிகள் இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்குமுங்க ஆமா நிறைய வயிறு வைத்திய கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம் வாழ்க்கை சரியில்லைன்னா வக்கீல கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் மனசு சரியில்லைன்னா அந்த கடவுளை கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் ஆனா இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்பு சமூக இடைவெளி மாஸ்க் இல்லைனா உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி உலகை உலுக்கிய கொரோனா நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருமதி அவர்கள் கொரோனா நம்முடைய வாழ்வை சரி செய்ய வைத்திருக்கிறது அழகாக அழுத்தமாக சொன்னார்கள் நான் என்ன சொல்றேன் மட்டும் மக்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ காலராக வந்திருக்குது என்னென்னமோ நோயெல்லாம் வந்து பேர் புது புது பேரில் வந்திருக்குது அப்பெல்லாம் கொத்து கொத்தா பலாயிரம் பேர் பல லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க சுனாமி வந்தது கஜா பேல் வந்தது எவ்வளோ இடையூறுகள் இருக்குது அதுலேருந்து மீள்வது எப்படி ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்குறோம் ஒரு கல் இருக்குது கல் கிடக்குன்னு சைக்கிளை அப்படியே வச்சு திட்டிக்கிறோமா இல்லை வேகமாக மிதிக்கிறோம் அதுலேருந்து வேகமாக போகிறதுக்கு அப்போ தடை வரும்போது அதை உடைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி கொரோனாங்க ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்லியாச்சு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா மாஸ்க்கு நான் போட மாட்டேன் எல்லாேருக்கும் கை கொடுப்பேன் அப்படி இப்படி வெளியில் திரிவேன் நான் கேட்க மாட்டேன்னா என்ன செய்கிறது கொரோனா உங்களை பிடிக்கலை அது பாட்டில் இருக்குது நீங்கள் தான் அதை போய் பிடிக்கிறீங்க நீங்கள் ஏறப்படனு விட ஒன்னா நிறுத்திட வேண்டியதானே ஏன் விளையாட்டு போகிறீங்க நீங்கள் மட்டுமா போகிறீங்க கூட கொரோனாவே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போது நீங்களே தேடி போய் வாங்கிக்கிறீங்களே தர அதுவாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரலை இங்கே வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு வெளியில் நான் போக மாட்டேன் பாதுகாப்பாக இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க உணவு முறைகள் கண்டதை சாப்பிட்றது உணவு இடத்துல போய் சாப்பிட்றது ஒவ்வாமை வர்றது ஏற்கனவே பல பேர்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருந்தது மற்ற நோய்கள் இருந்தவங்களுக்கு எளிதில் கொரோனா பிடிச்சிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற பொழுது நீங்கள் அடங்கி இருக்கணுமா இல்லையா அத்து மீறுறீங்க அத்து மீறதுனால நீங்களாக தேடிக்கிட்டீங்க ஆகவே கொரோனாவில் மட்டும் இறக்கலை சாதாரணமாக இறக்கக்கூடியவர்கள் கூட அது கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பின்னாடி இருக்கவங்க முன்கூட்டியே தேடிக்கிட்டீங்க போய் அப்போ தவறு யார்கிட்ட இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது அதுக்கு மருந்து இருக்குல்ல உங்களுக்கு வராமல் இருக்குது பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஏன் கேட்கல உலக நாடுகள்லாம் பணமே பெருசு இல்லை பணம் மட்டுமே நம்மளை காப்பாற்றாது பண்பாடு அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்கிறத கேட்கறது அது பண்பாடு தானே அது இல்லைங்கிற பொழுது அப்போ விபரீதம் வருது இந்த கொரோனா இது மனிதாபிமானத்தை வளர்த்துருக்குறதுன்னு சொன்னாங்க உண்மையிலே மனிதாயும் பக்கத்தூட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் ஏன்னா அவன் எதிரியாகவே இருப்பான் பக்கத்துக்காரன் இடைஞ்சல் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு கொரோனா வந்தால் அது நம்மளே தாக்கக்கூடும் அப்படின்னு ஒரு சுயநலம் இருந்து அந்த சுயநலம் என்ன ஆச்சுன்னா அவனும் நல்லா இருக்கணும்னு வேண்ட வைக்கிறேன் அதை கொண்டாந்தது கொரோனா நம்மை மீறி ஒன்றும் இல்லை நினைக்காதே இந்த இயற்கை தான் இயற்கை தான் கடவுள் இயற்கையை மீறி ஒன்னால் எதுவும் செய்ய முடியாது இயற்கையை ஒரு நாளும் நீ வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொன்னது கொரோனா இன்றைக்கு நல்லா பாருங்கள் எந்த வருஷமும் பெய்யாத மழை இந்த வருஷம் அதிகமாக பெஞ்சிருக்கு காரணம் என்ன ஒரு வருஷமாக எந்த தொழிற்சாலையும் இயங்கவில்லை மண்டலம் புகை மண்டலமாக ஆகவில்லை ஓசோன் சரியாகிவிட்டது மழை பொழிகள் மரங்கள் வட்டப்படவில்லை காற்று மாசுபடவில்லை ஓசோன் சரியாகி விட்டது மழை சரியாக பெய்திருக்கிறது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வ வரலாறு காணாத மழை உண்டா இல்லையா என்ன காரணம் கொரோனா இந்த கொரோனா எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது எங்கிருந்து எதற்கு வந்தது கொரோனா இயற்கையை சரி செய்ய இறைவன் படைத்தானா சந்தோஷ வாழ்க்கையை சரி செய்ய வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா சந்தோஷ வாழ்க்கையை வைத்தானா சரி செய்யும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா எங்கிருந்து எதற்கு வந்தது கொரோனா இயற்கையை சரி செய்ய இறைவன் படைத்தானா கைகுலுக்கும் நாகரீகம் வேண்டாம் என்று நினைத்தானா கையெடுத்து கும்பிடுவதை கடைபிடிக்க சொன்னானா மூச்சு காற்று முழுவதுமே மாசுபட வெறுத்தானா முகமூடி அணியச் சொல்லி தூது விடுத்தானா முகமூடி அணியச் சொல்லி தூது விடுத்தானா எங்கிருந்து எதற்கு வந்தது கொரோனா இயற்கையை சரிசெய்ய இறைவன் படைத்தானா சந்தோஷ வாழ்க்கையை வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா எங்கிருந்து எதற்கு வந்தது கொரோனா இயற்கையை சரி செய்ய இறைவன் படைத்தானா ஓசோன் மண்டலத்தில் ஓட்டையை பார்த்தானா ஓராண்டு ஆன பின்பும் பரப்பதை தடுத்தானா இறைவன் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டையை பார்த்தானா ஓராண்டு ஆன பின்பும் பரப்பதை தடுத்தானா பூமியை துளை போட்டு கோபம் கொண்டானா பூமியை துளைப்பதாலே கோபம் கொண்டானா பூவுலகை காப்பாற்ற புதிய நோயை தந்தானா பூவுலகை காப்பாற்ற புதிய நோயை தந்தானா சந்தோஷ வாழ்க்கையை வைத்தானா சரி செய்யும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா உதவாத உணவுகளை உண்பதை பார்த்தானா நாம் உதவாத உணவுகளை உண்பதை பார்த்தானா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை சேர்த்தானா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை சேர்த்தானா மதவாதம் சாதி பேதம் வேண்டாம் என சொன்னானா மங்கி வரும் அறம் செழிக்க மாற்று வழியை கண்டானா வரும் அறம் செழிக்க மாற்று வழியை கண்டானா சந்தோஷ வாழ்க்கையை வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா வெறும் பணத்துக்காக அலைகின்ற மனிதன் நினைத்தானா பணமே வாழ்க்கை இல்லை என்று புரியவைத்தானா பணமே வாழ்க்கை இல்லை என்று புரிய வைத்தானா அதர்மம் தலை தூக்கி ஆடுவதை பார்த்தானா அதர்மம் தலை தூக்கி ஆடுவதை பார்த்தானா அத்துமீறும் மனிதனுக்கு எச்சரிக்கை விடுத்தானா அத்துமீறும் மனிதனுக்கு எச்சரிக்கை விடுத்தானா சந்தோஷ வாழ்க்கையை வைத்தானா சரியும் பண்பாட்டை சரி செய்ய வைத்தானா எங்கிருந்து வந்தது இந்த கொரோனா இயற்கையை சரி செய்ய இறைவனை படைத்தானா மனிதன் இறைவனுக்கு பயப்படுவதில்லை தர்மத்திற்கு பயப்படுவதில்லை நாம் விஞ்ஞானத்தில் உயர்ந்து விட்டோம் எம்மை வீஞ்ச இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் என்னுடைய படையால் தன்வசமாக்குவோம் என்று கருவம் உன் நாட்டை அடிமையாக்கும் நாடே உயர்ந்தது என் இனமே இருந்தது என் மதமே பெரியது கருவம் எல்லா கருவத்தையும் தரைமட்டமாக்கியது கொரோனா இந்த கொரோனாவுக்கு பெஸ்ட் மெடிசன் சொன்னா தூதுவலை அந்த காலத்தில் என்ன இங்கிலீஷ் வந்தால் சாப்பிட்டு எங்கள் பாட்டியெல்லாம் என்ன வளர்த்தாங்க மூக்கால் ஒழிக்கிட்டு இருக்கோம் உடனே சொல்லுவாங்க கடுக வரு காப்பி போடு கடு காப்பி குடிராமல் கடு காப்பி குடிச்சா அடுத்த அரை மணி நேரத்தில் வேத்து மூக்கு சளி எல்லாம் வெளில வந்துடும் இஞ்சி சுக்கு பூண்டு அதாவது கொரோனான்றது என்ன தெரியுமா கொழுப்பு கொரோனாவுக்கும் கொழுப்பு கொரோனாவும் கொழுப்பு இந்த உலகத்தில் இத்தனை பேரை கொன்ற கொரோனாவின் மொத்த எடை ஒரு கிராமுக்கும் கீழே அது பண்ணுற வேலை எவ்வளோ பார்த்தீங்களா அப்போ நீங்கள் கடுகு என்ன நினச்சி பார்க்கணும் நீங்கள் அப்போது காட்டிலும் கொடுமை இல்லை இந்த கொரோனா என்பது கொழுப்பு அப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க நம்ம சித்த மருத்துவத்திலேயே இருக்குது கொழுப்பை கரைக்கக்கூடிய பொருள் என்ன இருக்குது பூண்டு பூண்டு கொழுப்பை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை சரி இவர் எப்படியா சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் போய் வீட்டில் இப்பயே சோதனை பண்ணி பாருங்க இங்கேருந்து போங்க ஒரு கையளவு பூண்டு எடுத்துங்க ஒரு கையளவு பூண்டு அதை மிக்சியில் போடுங்க மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றாதீங்க நூறு மில்லி எண்ணெயை ஊற்றுங்க அதில் நூறு மில்லி எண்ணெய் இவ்வளவு கையளவு பூண்டுல நூறு மில்லி எண்ணெய் ஊற்றி மிக்சரில் போட்டாடிங்க எண்ணெய் உங்கள் கண்ணுக்கு தென்படாது அப்போ அந்த எண்ணெய் கொழுப்பு உறிஞ்சக்கூடிய தன்மை பூண்டு கூண்டு ஒன்றுமே வேண்டாங்க இதெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்கினா நொச்சி இலை இருக்குது நொச்சி நொச்சி இலையை நணலில் காட்டிட்டு ஒரு துணியை போட்டு தலையான ஆட்டம் உருட்டி தலைக்கு வச்சு படுத்தா அடுத்தாள் காலையில் மூக்கு செல்லாம் போய்டும் கொசு வராதுங்க வீட்டை சுற்றி நொச்சியை வளர்த்திங்கன்னா இந்த கொசு கடிக்கிறது பார்த்தீங்களா கால்ற கொசு எல்லாம் வரவே வராது யாருக்கு தெரியும் அருமையான மருந்து சோத்து கத்தாளை பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் என்னென்னமோ நோய்கள்லாம் இருக்குது வெண்படுதல் இருக்குது அது எந்த மருந்துலேயும் போகாது நல்லா கேட்டுக்குங்க வெண்படுதல் பெண்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு பிரச்சனை அது எந்த ஆங்கில மருந்துலேயும் போகலை ஆனால் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க குமரின்னு பேர் சோத்து கத்தாலைக்கு பேர் ஆமாம் அந்த சோத்துக்கத்தாழையை சின்ன சின்ன துண்டா வெட்டி லபக்கு லபக்குன்னு மூணு நாளைக்கு காலையில் முழுங்கிட்டா உங்கள் ஆயுகளுக்கும் அந்த பிரச்சனை வராது மாதுளம்பழம்னு ஒன்று இருக்குது மாது உண்ணும் பழம் வேகமாக சொல்லி பாருங்க பழம் மாது உண்ணும் பழம் மாது உண்ணும் பழம் பெண்களாக பிறந்த அத்தனை பேரும் மலடிகள் கிடையாது மலடி என்பதே கிடையாது பெண்களாக பிறந்த அத்தனை பேரும் மலடியே கிடையாது எல்லாரும் குழந்தை பார்த்துப்பாங்க ஆனால் இவங்களாச்சும் அடிக்கிறது இந்த மாதுளம் பழம் இயற்கையிலே இருக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வாரம் இரண்டு மூன்று பழம் சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் உலகை உலுக்கிய கொரோனா நம் வாழ்வை சரிய வைத்ததா இல்லை சரி செய்ய வைத்ததா சரிய வைத்ததா இல்லை நம் வாழ்வை சரி செய்ய வைத்ததா ஆண்களெல்லாம் பேசினார்கள் சரிந்தது என்று புரிந்தது நன்று தெரிந்தது ஒன்று சரிய வைத்த கொரோனாவை வெறுக்கிறார்கள் என்று சரிய வைத்த கொரோனாவை வெறுக்கிறார்கள் என்று வெறுக்கிறார்கள் என்று பெண்களெல்லாம் பேசினார்கள் சரி செய்ய வைத்ததென்று அனுபவம் பாடம் நன்று கிடைத்த அனுபவ பாடம் நன்று இருதரப்பு வாதங்களை கேட்டேன் இங்கு இருதரப்பு வாதங்களை கேட்டேன் இப்பொழுது சொல்ல போரன் தீர்ப்பு ஒன்று இப்பொழுது சொல்ல போரன் தீர்ப்பு ஒன்று தீர்ப்பு ஒன்று உலகை உலுக்கிய கொரோனா நம் வாழ்வை சரிய வைத்தது சரி செய்யவும் வைத்தது சரிய வைத்தது சரி செய்யவும் வைத்தது சரிய வைத்து சரி செய்ய வைத்தது உலகை உலுக்கிய கொரோனா நம் வாழ்வை சரிய வைத்து சரி செய்ய வைத்தது 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 சரி செய்வோம் வாழ்வை சரி செய்வோம் சரி செய்வோம் வாழ்வை சரி செய்வோம் பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் வாழ்க பல்ல தீர்ப்பு கூறி நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்